सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते। वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஸ்வரியர். இன்னைக்கு என்னுடைய நாள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு பஞ்சாங்க குறிப்புகளும், ஏ ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ராசி பலனும், தெய்வீக வழிபாட்டுக்கு ஆன்மீக தகவலும் பிரத்யேகமாக நம்ம நிகழ்ச்சியில் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகளில் நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்க்க போகிறோம். 25/10/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஐப்பசி மாதம் 8ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம். காலை 9:01 வரை, பின்பு உத்திரம். இன்றைய திதி துவாதசி. மாலை 4:41 வரை, பின்பு த்ரயோதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். நல்ல நேரம் காலை 6:00 முதல் 7:00 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. பிரதோஷம் சிவபெருமானுக்கு உரியது. நன்றுடையானே தீயதே இல்லானே நரை வெள்ளேறி உன்றுடையானே உமையொரு பாகம் உடையானே. இந்த மந்திரத்தில் பாருங்க, உமையொரு பாகம் உடையானே, அதான் அர்த்தநாதீஸ்வரர் இல்லையா. இன்னைக்கு பிரதோஷத்தன்னைக்கு வெள்ளிக்கிழமை சேர்றது. வெள்ளிக்கிழமை யாருக்கு உடையது? அம்பாளுக்கு உரியது. இந்த மந்திரத்துக்கு ஏற்றாற் போல பாருங்க, உமையொரு பாகம் உடையானே, சென்றடையாத திருவுடையானே, சிராப்பள்ளி குன்றுடையானே, கூற என் உள்ளம் குளிருமே. பகவானை மனசில் வச்சு பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண பிரார்த்தனை பண்ண உள்ளம் அது குளிரும். அப்பேற்பட்ட சக்தி கொண்டது ஈஸ்வர பகவான். உங்களுக்கு துன்பமே வராதுன்னு சொல்லுவா. அப்பேற்பட்ட அற்புதமான நாள், பிரதோஷ வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த நாள். அன்னைக்கு பார்வதி பரமேஸ்வர மனசில் வேண்டிண்டு, அம்மையப்பரை மனசில் வேண்டிண்டு சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம குழந்தைகளுக்கு தெரியலன்னா குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு சிவபுராணம் படிங்க. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. எப்பவுமே மனசுலேருந்து போக மாட்டார், இருந்து அனுகிரகம் பண்ணுவார். அப்பேற்பட்ட அற்புதமான நாள் திருநாள். இன்னைக்கு ராகு காலம் 10:30 கோயிலில் போய் துர்காம்பாளுக்கு விளக்கேற்றுறதும், சாயந்தர பிரதோஷ வேலைகளில் சிவாலயங்களுக்கு சென்று வர்றதும் விசேஷமான பலன்கள். பில்வத்தில் அர்ச்சனை பண்ணுறது மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம். பரமேஸ்வரருடைய அனுகிரகத்தில், சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்கள் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. வேகமாக வேலை செய்யும் பொழுதோ, செயல்படும் பொழுதோ, பேசும் பொழுதோ யதார்த்தமாக பேசிட வேண்டாம். ரொம்ப கவனமாக பார்த்து யோசித்து இதை செயல்படுத்துறது நல்லது. அவள் மனசை புண்பட்டுடுமே அப்படிங்கிற விஷயத்தை என்றைக்குமே நம்ம நினச்சிக்கணும். இந்த தினத்தில் மேஷராசி என்பர்கள் காதில் வாங்கி கேட்டும் கேட்காத சில வேலைகள் செஞ்சு விட்டேன் அப்படின்னு சொன்னால் பின்னாடி அதில் தப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் அதில் குற்றம் சாட்டப்படக்கூடியதாக இருக்கும். அதனால் சற்று கவனம் என்பது தேவை. மற்றபடி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. மனசில் என்றைக்கோ நாள் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சிருவேங்கிற ஒரு சகுனம் வரும், அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களுக்கு கீர்த்தி உண்டு. ஒரு விஷயத்தை பத்தா பெருக்கிறதுக்கு உண்டான பாக்கியங்கள் கூடி வரும். வேலையில் இருக்கிறவா சொந்த தொழிலும், சொந்த தொழிலில் இருக்கிறவா தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான அற்புதமான வழிமுறைகளை தேடுவது. நிறையா நபர்களை பார்த்து ரோல் மாடலாக இருப்பில் இந்த மாதிரி ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். பெரிய வெற்றியாளனுடைய ரகசியம் பார்த்துட்டாலும் ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். இது நேரமும் அவங்க ஜாதகமும் கூடி வந்துச்சுன்னா நிச்சயம் வெற்றி பெறுவார். அது மாதிரி உங்களுக்கும் நேரம் கூடி வர்றதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். உங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குது, அதை தேடி ஓடுங்க, வெற்றி அடையும். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு. மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே. மிதுனராசினியர்கள் நிம்மதியாக பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர், வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும். ஹோட்டல் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு அருமையான பலன்கள் உண்டு. கட்டணம் கட்டணு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த மாதிரி ஷோரூம் வச்சுருக்கவங்க, பைக் ஷோரூம் வச்சுருக்காங்க, கார் ஷோரூம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பண வரவுகள் தேடி வரும். வியாபாரங்கள அனுகூலியம் உண்டு.
நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணி பேச்சு திறமையை பயன்படுத்தி எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தினத்தில் வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யாட்டேனோ ஒரு விஷயத்தை நம்ம ரகசியத்தை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிரிப்பை விட்டுட்டோம்னு சொன்னால், நம்மளை மரியாதை இல்லாமல் நினச்சிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிப்பை அப்படியே வச்சுருக்கோம். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வம் முனீஸ்வரர் வழிபாடு, ஐயனார் வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பவர்களை. கடகராசி நேர்களே, அப்பப்போ கவலைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். கவலை இல்லாத மனுஷன் யார் இருப்பான்? மிருகங்களுக்கு கூட கவலை இருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே எனக்கு மரியாதை செலுத்தலை, என்கிட்ட சரியாக பேசலை, அம்மா பிள்ளை கூட சரியாக பேசலை, நண்பர்கள் கூட சரியாக பேசலை, வேலை முதலாளி சரியாக பேசலை, வா சரியாக வேலை செய்யலை, இந்த மாதிரி சில விஷயங்களை யதார்த்தமாக ஒன்றும் இல்லை ஆனால் நினச்சி கவலைப்பட்டுருப்பேன். ஒரு மணி நேரத்தில் சரியாயிடும். பத்திரம் தொலைச்சவா, லைசன்ஸ் தொலைச்சவா, பர்ஸை தொலைச்சவா, நகையை தொலைச்சவா திருப்பி கிடச்சிடும். மறதியில் அப்பப்போ பொருளை எங்கேயாவது வைக்கிறேன், அதில் கவனம் என்பது தேவை. வெளிநாடு சம்பந்தமான வேலை வாய்ப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் அனுகூல்யமாக நடக்கும். இந்த தினத்தில் முயற்சி எடுத்த விஷயங்கள் லாபகரமாக கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பூஜா ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, கோயில் அர்ச்சகராக இருப்பாங்க, மடப்பள்ளியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கோம், உபன்யாசம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் தேடி வரும். அரசியலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கையில் கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடநாத சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசி நேர்கள், சில சில நேரங்களில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், நம்ம யதார்த்தமாக மற்றவாளுக்காக பார்ப்போம், நமக்காக அவங்க பார்க்க மாட்டாங்க. என்னடா இது, நமக்காக யாருமே பேசுகிறதுக்கு இல்லையேன்ற ஒரு எண்ணம் அப்பப்போ தோணும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது மறைஞ்சிடும். யார் வேணும், கடவுள்கிட்ட நம்ம இருக்கும், அம்மா அப்பா இருக்கா, இதுக்கு கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கணவன் மனைவிக்கு கால வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கும் கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகிடும். புதுசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், பொருட்கள் சேர்த்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். குழந்தைகளுக்காக தான் தூரமாக போய் படிக்கிறது, வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் மாறி வரும். ஒரு வேலையை நம்பி டக்குன்னு மாறிட்டு திருப்பி இந்த வேலை கிடைக்காமல் இருந்தது, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, புதுசாக மாறணுமா இல்லை பழைய இடத்துக்கே வேலைக்கு போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் மனசில் இருக்கும். பழைய இடத்துல திருப்பி கூப்பிட்டா தாராளமாக போகலாம். சொத்து பிரச்சனை இருக்கவா, பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபகரமாக வரும். சிம்மராசி என்பவர்களுக்கு தூர பிரயாணம் கை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு மகா மகிழ்ச்சியை தரும் அற்புத வழிபாடு சிம்மராசி என்பவர்களுக்கு. கன்னிராசி நேர்கள், பரிசுகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கணவர் மனைவிக்கும், மனைவி கணவருக்கும், தாயாருக்கும், தந்தையாருக்கும் பிறந்த நாளாக இருந்தால் இன்னும் நிறைய பரிசுகள் உண்டு. இன்றைய தினத்தில் சந்தோஷமான காரியங்கள்லாம் கொஞ்சம் நடக்கும். ஒரு நல்ல நபர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். அவங்க மூலமாக சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல நாள். எல்லா காரியம் முயற்சி எடுக்கிறேன் ஆனால் என்னென்னா பண விஷயத்துக்கு உதவ மாட்டேங்கிறதேங்கிற ஒரு சில யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். புதுசாக இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, துணிமணிகள் வாங்கிறது, பொருட்கள் வாங்கிறது, இது போன்ற வாங்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக, குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கு நல்ல பெயர் உண்டு. குழந்தைகளுடைய படிப்பில் வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. வேலை மாற்ற இடமாற்றம் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு மேன்மேலும் வெற்றியடையும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துலாராசி நேர், இந்த தினத்தில் வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். எப்படியும் வியாபாரத்தில் வெற்றி அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். ஊர் விட்டு ஊர் வந்தாச்சு. சினிமா துறையில் இருக்கிறவங்க வாய்ப்புகள் தேடுறவாளுக்கு வெற்றி உண்டு. படம் ஓடலே நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு திருப்பி முயற்சி பண்ணுவில் நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும். இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவா, டான்ஸ் மாஸ்டராக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு இப்போ போட்டிகள் நிறையா இருக்கும். இருந்தாலும் நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இறைவனுடைய கருணை உங்களுக்கு நிறையா உண்டு. செட்டில் ஆகணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில முடிவுகள் வெளியில் சொல்லாத ரகசியமாக வச்சுட்டு இருப்பேன், அது உங்களுக்கு பின்னாட்களில் ரொம்ப முன்னேற்றத்தை தரும். ரொம்ப அதீதமாக யாரையும் நம்பப்படாது. அப்படி நம்பினோம் அப்படின்னு சொன்னால் அவா சில நேரங்களில் தன் முடிவை மாற்றிக்கொள்ளும் பொழுது அது மன கசப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப அதீதமாக யாரையும் நம்புறதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடும் பிரத்திங்கர வழிபாடும் அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி அன்பர்களே. விருச்சிக ராசி நேர்கள், லைஃப்பில் சில காரியங்கள்லாம் பட்டு ரொம்ப தெள்ள தெளிவாக இருப்பேன்.
எது நல்லது எது கெட்டதுங்கிறது ரொம்ப அழகாக பிரித்து பார்க்கக்கூடியதாக. ஒரு நபர் பேசும்பொழுது முந்தியெல்லாம் யதார்த்தவாதியாக இருக்கும்போது இப்போல்லாம் அப்படி இல்லை. ஒரு நபர் பேசும்போதே அவங்க யார் நல்லவா கெட்டவா அப்படிங்கிறத ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருப்பேன். உங்கள் மனசையே சொல்லும், இது நல்லதுக்கு பேசுகிறா கெட்டதுக்கு சொல்கிறேன். அதனால் ரொம்ப சென்சிட்டிவ் மைண்டாகவும் இருப்பேன். சட்டுன்னு கோபம் வரும், அந்த கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. டாக்டருக்காக படிச்சுட்டு இன்ஜினியருக்காக படிச்சுட்டு இருக்கிறவளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரும், வியாபார அனுகூல்யம் உண்டு, வேலை வாய்ப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். திருமண மண்டபம் கட்டின்னு இருக்க வச்சுட்டு இருக்கிறவாளுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. கணவன் மனைவி கூடிய ஒற்றுமை, திருமண வரன்கள் தேடி வரக்கூடியது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களை பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான, ரொம்ப நாள் பார்க்காத நபர்கள் எல்லாம் இந்த தினத்தில் சந்திப்பீங்க. சொத்து சம்பந்தமான விஷயங்கள்லாம், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். மனைவியின் வழியிலையும் தாயார் வழியிலையும் தங்க வழியிலையும் குழந்தை வழியிலையும் நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். பல பட்டங்கள் பெறத்துக்குண்டான பல நிகழ்ச்சிகளில் போய் கலந்து கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறக்கூடியதாக. வேலை இடத்துல இருந்த பிரச்சனைகளும் இண்டஸ்ட்ரியல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். பொருளாதார பிரச்சனை குறைந்துடும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு தனுராசி அன்பர்களே. மகர ராசி நேயர்களே, சில நேரங்கள் பார்த்துட்டு எல்லாம் முந்தியெல்லாம் ஏதாவது ஒரு சங்கடப்பட்டோம்னா நாலு பேர் இருந்து பேசி அதை சமாதானப்படுத்துவோம். இப்போ யாருமே பேச மாட்டேங்கிறாளே, அவள் பாட்டுக்கு அவள் வேலையை போய்ட்டு நம்ம ஒன்றும் சாதாரணமாக எடுத்துகிட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கவுங்க வேலை பெருசாக தெரியுது, அதனால் அப்படி யோசிக்கக்கூடியதாக இருக்குது. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய லாபகரமான விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை என்பது தேவை. மருத்துவ ரீதியாக படிச்சுட்டு இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, சம்மந்தமான தொழில் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். சில பிரயாண முடிவுகள்லாம் தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. காலையில் இருந்துச்சா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சில சமயம் ஃபீல் பண்ணுவேன், இன்றைய தினத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பியும் எல்லா வேலைகளும் யதார்த்தமாக பண்ணக்கூடிய தினமாக மகர ராசி என்பர்களுக்கு உண்டு. புதுசாக எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் கொஞ்சம் லேட்டானாலும் நல்ல செய்திகளோடு வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் இரண்டு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி வழிபாடு வெற்று தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் வேக வேகமாக செய்யக்கூடிய நாள். இன்றைய தினத்தில் யோசிச்சு யோசிச்சு ஒரு சில காரியங்களும் ஒரு சில முடிவுகளும் எடுப்பேன். உங்களுக்கு கொடுத்த வேலைகளை ரொம்ப சீரும் சிறப்புமாக செய்யறதுக்குள்ளான அற்புதமான நாள். குழந்தைகள் வழியில் மன மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான நாள். கணவன் மனைவி கூட ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில தூர பிரயாணத்தை பற்றி சிந்திச்சுட்டு இருப்பேன், அது உங்களுக்கு இயற்கையாகவே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட உட்காந்து உட்காந்து யோசிச்சு யோசிச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளானதாக இருந்துட்டுருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வேலை செய்கிறதுக்கும், சில நேரங்களில் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து வேலை செய்யக்கூடாது. இரண்டுமே இன்றைய தினத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெண்கள் பியூட்டிஷியனாக இருந்துருக்கப்போ, ஃபேஷன் டெக்னாலஜி படித்தவங்க, டெய்லரிங் சம்மந்தமாக இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் பண வரவுகள் தேடி வரக்கூடியதாகவும் இருந்துருக்கும். ஒரு நபர் சொல்லக்கூடிய விஷயத்தை நன்மையா தீமையா உண்மையா பொய்யாங்கிற குழப்பங்கள் நிறையா இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு கும்பராசி என்பர்களுக்கு. மீனராசி நேர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ தடங்கள் யதார்த்தமாக திருஷ்டி மாறி வரும், அதப்பெல்லாம் கண்டுக்க மாட்டேன், அப்படியே வேகமாக செயல்படுவேல் பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சில நேரம் பயம் மனசில் வந்திருக்கும், பயத்தை மீறி தைரியத்தோடு செயல்பட்டேன்னா வெற்றிகள் நிச்சயம் உண்டு. புதிய இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. யார் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த கடனை அடைச்சிட்டு திருப்பி மேலும் கடன் வாங்காத முயற்சிகளை ஈடுபட்டெல்லாம் உங்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்மந்தமாக, ரிப்போர்ட்டர் சம்மந்தமாக, மீடியா சம்மந்தமான தொழில் வந்துட்டுருக்கோம், சினிமா சம்மந்தமான தொழில் வந்துட்டுருக்கோம், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அரசியல் இருந்துருக்கோ புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு. 12 ராசிக்குண்டான பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கறது, நமக்கு நிறைய தடங்கள் வருது. தடங்கள்லாம் போகக்கூடியது ராகு கேது தான். இந்த ராகு கேது தடங்களை கொடுக்கறதுக்கும் இருக்கு, போக்குறதுக்கும் இருக்கு. அந்த காலத்துல நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம்னா சாந்தி பிராயஸ்தம், சாந்தி பரிகாரம்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்.
ஒரு மனுஷனுடைய வேலை, திருமணம், அதே சமயத்தில் தொழில், பணவரவு, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை, குழந்தை வரம், இதெல்லாம் தரக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரக நிலைகள் இருக்குது. இறைவனுடைய வரப்பிரசாதங்கள் இருக்கு. ஆனால் அதை தடங்கள் பண்ணுறதுக்கும் ராகு கேது இருந்துன்னு இருக்கு. இந்த ராகு கேதுவை காலசர்ப தோஷம்னு சொல்லுவா, ராகு கேது தோஷம்னு சொல்லுவா, யோகம்னு சொல்லுவாங்க. சரி, தோஷமாக இருக்கிறதுக்கு யோகமாக மாறுறதுக்கு இறைவனுடைய வழிபாடு தான் உங்களுக்கு துணை நிற்கும். இன்றைக்கி அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரத்யேகமான ஆன்மீக தகவல், அதான் ராகு கேது பட்டைன்னு சொல்லுவாள். இந்த பட்டை பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் காப்பரில் இருக்கும், அதில் சர்ப்பங்கள் இருக்கும், ராகுவும் கேதுவும் உண்டான சர்ப்பம். அதை கழுத்துலேயும், அதாவது சிகப்பு கயிறை கட்டு கழுத்தில் மாட்டிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த இடத்துல வர மாதிரி கழுத்தில் கட்டிக்கிறது, ஒரு மண்டலம் கட்டிக்கிறது. பெண்கள் சில நாட்கள் உபயோகப்படுத்தாமல் மற்ற தொடர்ந்து உபயோகப்படுத்திக்கலாம். கழுத்தில் பட்டை மாதிரி கட்டிக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி கட்டின்னு கழுத்திலேயே இருக்கிறது, தினம் தினம் தீபாவளி காமிக்கும் போது அந்த கழுத்தில் கட்டி எடுத்து திருப்பியும் போட்டுக்கிறது. ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் கழுத்தில் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து உண்டியலில் சாத்துறது, விநாயகப் பெருமானுடைய உண்டியலில் சாத்திட்டு கோயில் சுற்றி வந்துடுறது. ஒரு தேங்காவை, திருஷ்டி தேங்காய் ஒன்று போட்டுட்டு உடச்சிட்டு வந்தோம்னா ராகு கேது உடல் அளவில் இருக்கக்கூடிய உபாதைகள் குறைக்கும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும், ராகு கேது சாந்தி பெறும். இது ஆன்மீக தகவல், தாந்திரிக பிராயஸ்தம். இதை செயல்படுத்தும் போது நல்ல மாற்றங்கள் தரும். நீங்கள் புதுதில்லியில் பார்த்துட்டேன்னா சித்தி புத்தி இருக்க விநாயகர் கோயிலில் போகும்போது அந்த இடத்துல சுவாமிக்கே போட்டு விட்ருக்காங்க இந்த ராகு கேதுவுடைய அந்த சர்பத்தோட இதை போட்டுருக்காங்க. அவ்வளோ விசேஷங்கள் பட்டை. ஆக இதை போட்டுக்கொள்ளும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ராசி பலன் நிகழ்ச்சியில் இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பும் உங்கள் ராசிக்குண்டான பலன்களும் ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தும் பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பான செய்திகள் பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வந்த வினையும் வருகின்ற வல்வினை கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கும் ஏவ வராதேவினை வேல் 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 முருகா விற்றுவேல் முருகனுக்கரகரோகா. நன்றி.